வணக்கம். துக்ளக் ஆசிரியர் ஷோ இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு விழா, துக்ளக்கோட ஆண்டு விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த விஷயமே பார்த்தீங்கன்னா கேள்வி பதில், பார்வையாளர்கள் கேட்குற கேள்விகளுக்கு ஷோ சொல்கிற பதில் ரொம்ப கிண்டலாகவும் நக்கலாகவும் இருக்கும். அரசியலில் வந்து சில விஷயங்களை நல்லா பளிச்சு பளிச்சுன்னு பதில் சொல்வார். அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் போயிட்டே இருப்பாங்க. அப்புறமா அவர் மறைவு பின்னாடி குருமூர்த்தி ஆடிட்டர், குருமூர்த்தி பொறுப்பேற்றிட்ட பிறகு 57வது ஆண்டு விழா நடந்துச்சு. அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக அண்ணாமலை போயிருந்தார். ஆனால் குருமூர்த்தி என்ன பேசுவார் அப்படிங்கிறத தாண்டி என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை ஸ்டேஜில் இருக்கும்போது, அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறார் அப்படின்னா ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தவர், மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு உள்ளவர். அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்போதே மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். திடீர்னு ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்தில் வருது. அந்த விஷயத்தை வந்து பேசலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சார் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சிரிக்க உடனே சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட்டை தாண்டி இதை சொல்லணும் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ரஜினி அரசியலுக்கு வர காலகட்டம், ரொம்ப அரசியலில் வந்து ஆர்வம் காட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ வருவார் அப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார். தீவிரமான அரசியல் களத்தில் இறங்கி செயல்படக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது அவர் குருமூர்த்திகிட்ட பேசியிருந்தார். குருமூர்த்தி மூலமாக தான் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துக்கு பாஜக மேலிடம் சில தகவல்கள்லாம் சொல்லி அனுப்புவாங்க. அதனால் குருமூர்த்தி ரஜினிகாந்த் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து நான் தனியாக கட்சி ஆரம்பித்து மக்களை சந்தித்து எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாகி நான் முதலமைச்சராகக்கூடிய நிலைமை வந்தால் நான் முதலமைச்சராக மாட்டேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னார். அப்படி நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு தானே சார் மக்கள் ஓட்டு போடுவாங்க, நீங்கள் முதலமைச்சராகாமல் யாரை முதலமைச்சராக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படி கிடையாது, நான் முதலமைச்சர் ஆனேன்னா அந்த டென்ஷன்லாம் நமக்கு ஒத்து வராது, ஆனால் ஒரு நம்பிக்கையானால் ஒருத்தரை வந்து முதலமைச்சராக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். யார் இந்த நம்பிக்கையானால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கர்நாடகாவில் அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறார். அண்ணாமலைன்னு ஒருத்தர் கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கார், நல்லா பண்ணிகிட்ருக்காரு, மக்கள் மத்தியிலையும் பயங்கர செல்வாக்காக இருக்கார், முதலமைச்சர் வரக்கூடிய அளவுக்கு சரியான நபர் அவர் தான், அவரை தான் முதலமைச்சராக்குவேன் நான், என் கட்சி ஜெயிச்சு முதலமைச்சர் பதவி எனக்கு கிடச்சிது அப்படின்னா அவரை முதலமைச்சராக்கிட்டு நான் வெளியே இருந்து பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் குருமூர்த்தி அண்ணாமலைன்னா யார், அந்த ஐபிஎஸ் அதிகாரி கர்நாடகாவில் என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இதை பார்த்தோன்னே தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல அண்ணாமலை நம்ம தமிழ்நாள் தான், அவரே வந்து அங்கே இறங்கி செயல்பட்டுக்கிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது. ரஜினிகாந்த் இந்த பேச்சுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை அரசியலுக்கே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசில் அண்ணாமலை வந்து ரஜினியோட தீவிர ரசிகர், ரஜினியை பற்றி அவர் பேசின சில வீடியோக்கள்லாம் வெளிவந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரஜினிகாந்தே அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் அதிகாரியை அரசியலுக்கு கொண்டு வந்து அவர் முதலமைச்சராகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஒரு போலீஸ்கார் சரி, ஒரு அரசியல்வாதிக்கும் சரி, நாட்டுப்பற்று, மக்கள் மீதான அக்கறை, நேர்மை, கடமை, கண்ணியம், வீரம், மனதைரியம் இவை அனைத்தும் இருந்தால் தான் வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி இந்த விஷயத்தை பேசியிருக்கிறார். இந்த விஷயந்தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து பரபரப்பாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. என்னடா அது இப்படி பேசியிருக்காங்களே, இப்படி பேசி விட்ருக்காரு குருமூர்த்தி அப்படின்னு சொல்லி. குருமூர்த்திக்கு வேறு வேலை என்னங்க, எப்போ பார்த்தாலும் அவர் அப்படி தான் பேசுவார். ஓபிஎஸ் அண்ணிலாம் ஆம்பளையா போயா போய் ஜெயலலிதா சமாதியில் தியானம் பண்ணுப்போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டு கட்சியை பொழந்து விட்டார். சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்த வச்சார். அப்புறமா பார்த்தீங்கன்னா கட்சி உடஞ்சி போச்சு, ஓபிஎஸ் வாழ்க்கையே நாசமாக போச்சு, இங்கே அவர் இன்னமும் அவர் ஊசலாடிக்கிட்டே கிடக்கிறார். இந்த மாதிரி நிலைமையை உருவாக்கி விட்டதே குருமூர்த்தி தான். ஒழுங்காக அவர் பாட்டுக்கு வந்து ஒன்றிணைந்த அதிமுகவாக இருந்திருப்பாங்க. சசிகலா பேச்சை கேட்டு இருந்தாலே சசிகலாவே ஓபிஎஸ் சிறைக்கு போகும்போது ஓபிஎஸ் கையில் முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. வேறு ஒன்றும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ வந்து அண்ணாமலையை உசு பேத்துறாரு. அண்ணாமலை இந்த உசு பேத்துறவங்கள்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கள்ட்ட கம்முன்னு இருந்துட்டு அவர் பாடு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி, ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம், துணை முதலமைச்சராகிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சமீப காலமாக பயங்கரமான ஒரு வதந்தியெல்லாம் பரவிட்டே இருந்துச்சு. எதுக்காக திடீர்னு துணை முதலமைச்சர் பதவியை உதயநிதிக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதலமைச்சர் வந்து ஸ்பெயினுக்கு போகிறார், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட போகிறார். அப்படியே ஸ்பெயின் போயிட்டு அப்படியே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இப்படி எல்லாமே போகிற எல்லா நாட்டுக்கும் போகிறாரு. அதனால் இங்கே அரசியல் முதலமைச்சர் பதவி வந்து எம்டியாக தான் கிடக்க போகுது, யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்.
இப்போ ஜனவரி 28ஆம் தேதி போகிறார். அவர் வந்து அப்படியே உடல்நிலையும் செக் பண்ணிக்க தான் போகிறாரு. இந்த மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு நம்பிக்கையான நபர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வைக்கணும் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினை தான் உட்கார வைக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே வந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சதுக்கு அவர் பண்ண வேலையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் வந்து அடுத்த ஆள் எவ்வளவு நம்பிக்கையான நபராக இருந்தாலும் நம்ப முடியாத ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் இப்போ அமைச்சராக இருக்கிறாரு, அவரை துணை முதலமைச்சராகலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் அணி மாநாடு சேலத்தில் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த முதலமைச்சர் பதவி ஆக்கலான்னு பார்த்தாங்க. மழையினால் அது இளைஞர் அணி மாநாடு வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ இந்த மாதம் தான் நடக்க போகுது. சரி, இந்த மாதம் நடந்த பிறகு ஒரு கும்பலை கட்டி அவர் மாஸ் என்ட்ரியை கொடுத்த பிறகு அப்புறமா அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்கலாம், பெருசாக பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, யார் கேள்வி கேட்க போகிறா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தார். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருந்தது. அவருடைய பிறந்தநாள் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பயங்கரமாக சிறப்பாக கொண்டாடிட்டாங்க. உதயநிதி பிறந்தநாளை கொண்டாடின பிறகு அதில் பேசினவங்க எல்லாருமே துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் முதலமைச்சர் தாங்க முடிவெடுக்கணும், நான் என்ன முடிவெடுக்கிறது, நான் என்ன கேள்வி கேட்குறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். எப்பயுமே அது வந்து அவர் யாராவது செய்தியாளர் கேள்வி கேட்டால் அவர் சொல்கிற பதில் வந்து வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னா, நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும், எனக்கே தெரியல இந்த விஷயங்கள்லாம், எப்படி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நீங்களாம் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து செய்தியாளர்கிட்ட கேள்வி கேட்பார். உங்களுக்கு யார் சொன்னால், உங்களுக்கு எப்படி இந்த செய்தி வெளியே வந்துச்சு, எப்படி தெரியும், இல்லை எனக்கே தெரியலையே, நான் ஒரு அமைச்சராக இருக்கேன் எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக பேசக்கூடிய நபர் திடீர்னு பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள்ட்டே அவர் கேட்குறாரு, இது முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு, நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும் போல இருக்குது, துணை முதலமைச்சராக வந்து உதயநிதியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருந்திருப்பாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கும். அதனால வந்து அது வதந்தியாக மாறி துணை முதலமைச்சராக வர்றாரு, இப்போ ஸ்பெயினுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் ஆக்கி விட்டுட்டு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்செல்லாம் இருந்தது. அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் ஒரு விஷயத்த சொன்னார், நாங்கள் எல்லா அமைச்சர்களுமே வந்து முதல்வருக்கு துணையாக தான் இருக்கிறோம், அதனால் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று போட்டு வச்சுட்டாரு. முதலமைச்சரும் வந்து இது பாஜக எடுத்து விமர்சனம் பண்ண போது நாடாளுமன்ற தேர்தல் வர நெருக்கத்தில் இருக்குது, நம்ம நிலைமையை புரிஞ்சுக்காமல் இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசிகிட்டே கிடப்பாங்க அப்படிங்கிறனால இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவரும் வந்துட்டார். வந்துட்டு அவரும் வந்து அழகாக நேக்காக வந்து, இல்லையே யார் சொன்னால், நீங்களாம் வந்து ஒரு கற்பனை கதையை ஓட்டிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு டைப்பாக சொல்லி விட்டார். அதனால் இந்த பிரச்சனை வந்து தற்காலிகமாக நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை மாதிரி தாண்டி உதயநிதியை வந்து துணை முதலமைச்சராகிறதுக்கு மூணு காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா முதல் காரணம் பார்த்திங்கன்னா, இப்போ துணை முதலமைச்சர் பதவி எடுத்தோம்னா பாஜகவுக்கு அவுள் கொடுத்த மாதிரி வெறுவாயை மேலிருக்கு பதிலாக அவுளை போட்டு மேலலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க. அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம், சனாதனத்தை ஒழிக்காமல் நாங்கள் வந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி பேசினது. அது பயங்கரமாக வட மாநிலங்கள் ஃபுல்லாகவே மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை இந்திய கூட்டணிக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. அதனால் இப்போ சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறதே கிடையாது. அதே போல தான் அந்த விஷயத்தையும் எப்படி கம்பேர் பண்ணி இங்கே இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கும்போது அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி பாஜக மிகப்பெரிய அளவில் உதயநிதிக்கு எதிரான ஒரு அட்டாக்கை கொடுப்பாங்க, இதை வந்து திமுக சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எதில் நாடாளுமன்ற தேர்தல் வருது, அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தள்ளி போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா, பொதுவாக திமுகவில் இருந்து ஒருத்தருக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் ஒன்று வைப்பாங்க. எப்படின்னா, நீ அதில் ஜெயிச்சு காட்டு, நீ அதுக்கு தகுதியான நபரான்னு நிரூபித்து காட்டு, அப்படி நிரூபித்து காட்டினீங்கன்னா உனக்கு நாங்கள் வந்து அந்த பதவியை கொடுக்கறதுக்கு உள்ளே இருக்க கட்சியில் இருக்க சீனியர்கள்லாம் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுப்பாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன டாஸ்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் இதில் வந்து திமுக வந்து அதிக அளவில் ஜெயிக்க வைக்கணும், அதுதான் டாஸ்க்கு. கண்டிப்பாக உதயநிதினால் அது சாத்தியப்படும். ஏன்னா உதயநிதி வந்து ரொம்ப எளிய தமிழில் ரொம்ப சுலபமாக மக்கள்கிட்ட வந்து அப்படியே சகஜமாக பேசுகிற தமிழில் பேசிடுறதுனால ஈஸியாக மக்கள் வந்து கவர்ந்துறாரு அப்படிங்கிறனாலையும் அவர் வந்து கண்டிப்பாக கூட்டணி பலம் எல்லாமே இருக்குது, ஆள் பலம் அதிகார பலம் எல்லாமே இருக்கிறனால உதயநிதி ஈஸியாக சுலபமாக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற வைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது பெரிய டாஸ்க்கே கிடையாது. அந்த டாஸ்க்கை அவர் ஜெயித்தாலும் சரி, முதலமைச்சர் வந்து வெளிநாடெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் கையெழுத்து போட்டுட்டு வந்த பிறகு கூட அவரை துணை முதலமைச்சர் ஆகிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருக்கிறாங்க. மூணாவது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் பல அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் மேலான
வழக்குகள் வருது. அந்த வழக்கோட விசாரணை, அந்த வழக்கு சம்பந்தப்பட்டமான தீர்ப்பு, இப்படி எல்லாமே இருக்குது. பல கட்ட விமர்சனங்களை வந்து நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தினால எல்லா கட்சிகளுமே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி கட்சிகளை தாண்டி மீதி கட்சிகள் எல்லாமே வைப்பாங்க. திமுகவோட கூட்டணியில் இருக்க வேல்முருகன் தமிழ் வாழ்வுரிமை கட்சி கூட விமர்சனம் பண்ணிகிட்ருக்கார். இந்த மாதிரி சூழ்நிலையில் விமர்சனங்கள், அமைச்சர்கள் மேலான வழக்கு, அது விசாரணை, அந்த தீர்ப்பு, அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பாஜக கையில் எடுக்கும், அதிமுக கையில் எடுப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி சும்மாவே பேசுவார், இப்படி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு உதயநிதியை துணை முதலமைச்சராக்குனா அதையும் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. இது குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சி அப்படிங்கிற மாதிரி மேலும் மேலும் பிரச்சனையை அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதலமைச்சருக்கு வந்துச்சு. அதனால் என்ன செய்கிறாரு, துணை முதலமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு வேணாம், உதயநிதி எப்பயும் போல் செயல்படுற மாதிரியே செயல்பட்டோம், நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம இதை சம்பந்தமாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் பதவி உதயநிதிக்கு தள்ளி தான் போயிருக்கு. அவர் கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, தள்ளி தான் போயிருக்கு. வெளிநாடெல்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த பிறகு இது பண்ணுவார். ரெண்டாவது மிக முக்கியமாக முதல் பேசின ஒரு விஷயம், துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி பேசின அந்த விஷயம், ரஜினிகாந்த் அப்பயே கணிச்சிட்டார், ஒரு தீர்க்கதரிசி அண்ணாமலை முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் குருமூர்த்தி பேசின அந்த விஷயம், ரெண்டு விஷயங்கள் தான் நேற்றுலேருந்து அரசியல் வட்டாரங்களில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.